நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் முக்கிய கடப்பாட்டை கொண்டிருப்பவர்கள் இராணுவ படையினர். அந்த கடப்பாடும் அக்கறையும் வளரும் இளம் தலைமுறையினரிடையே மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு உள்ளது. அந்த வகையில் இளைஞர்கள் இராணுவத்தில் இணைவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த முன்னாள் இராணுவ அதிகாரி குணசேகரன் மாரிமுத்தையா தமது கடந்த கால அனுபவங்களையும் அவர் நாம் செய்திகளுடன் பகிர்ந்து கொண்டார். பேரா தைப்பிங்கில் பிறந்த குணசேகரன் மாரிமுத்தையா 1979 மலேசிய இராணுவ படை ATMல் லாஜிஸ்டிக் சப்ளை எனப்படும் தள்ளவாட விநியோக பிரிவில் இணைந்தார். லான்ஸ் கார்பரல் சார்ஜன் என்று படிப்படியாக தமது தகுதியை உயர்த்தி கொண்ட அவர் இராணுவத்தில் 27 ஆண்டுகள் சேவையாற்றி 2006 பணி ஓய்வு பெற்றார். தாம் இராணுவத்தில் இருந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் வளரும் இளம் தலைமுறையினர் அத்துறையில் ஆர்வம் செலுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் குணசேகரன். உள்ள இளைஞர்கள் வந்து இராணுவத்தில் சேரணும்னா ஒரே வழி தான், ஏன்னா அவங்கள போயிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே பிள்ளைங்களோட படிப்பு வேற, அதுங்க பாவிக்கிற பொருள் வேற. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே நம்மளோட என்ஃபோன் இருக்கிறதுனால பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்கள வந்து எப்படி என்கரேஜ் பண்ணணும் இராணுவத்தில் சேர்ந்து சொல்லும்போது, நம்மளோட முன்னாள் முன்னாள் இந்தியர் வீரர்கள் சங்கம் இருக்குது, இவங்க வந்து ரொம்ப பாடுபடுறாங்க, ரொம்ப பாடுபட்டு இந்தியர்களை இராணுவத்தில் சேர்க்கணும். இதுக்கு வந்து இதுக்கு முன்னாலே எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து ரொம்ப பேர்த்த இராணுவத்தில் சேர்த்துருக்கோம். இளைஞர்கள் குறிப்பாக இந்திய சமுதாயத்தினர் இராணுவத்தில் இணையும் வாய்ப்பை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்ற ஆவல் தமக்கு அதிகம் இருப்பதாக கூட்டரசு பிரதேச கிளையின் முன்னாள் இந்தியர் முப்படை வீரர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு பல்கலைக்கழக படிப்பை முடிக்கும் தமது இளைய மகனுக்கும் இராணுவத்தில் இணைவதற்கான ஆர்வம் இருப்பதோடு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் பெருமையாக கூறினார். இதனிடையே இராணுவத்தில் இணைவதால் இளைஞர்களிடையே தேசப்பற்று மேலோங்கும் என்பதை உறுதியாக கூறும் அவர் அது தொடர்பான அனுபவத்தையும் பகிர்கின்றார். அந்த காலத்தில் நம்ம வந்து நான் சொன்ன முறை 1979 நான் இராணுவத்தில் சேர்ந்த புதுசுலேயே செடி மண்டேக்கால போயிட்டு நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து 1 மாதம் நம்ம ட்ரைனிங் செஞ்சோம். அப்போ மெர்டேக்காவுக்காக செஞ்சோம், மெர்டேக்கா தினத்துக்கு நம்ம சிவிலியன் கூட ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இராணுவம் நாங்கள் செஞ்சோம். ஆனால் இப்பயும் செய்கிறாங்க, ஆனால் அப்போ உள்ள இது மாதிரி இப்போ கிடையாது. நாட்டிற்கு சேவை செய்வது மட்டும் ஒரு இராணுவ அதிகாரியின் கடமை அல்ல, மாறாக மக்களிடையே தேசப்பற்றை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய கடப்பாட்டையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் குணசேகரன். இளைஞர்கள் மட்டுமல்லாது சிறார்கள் மத்தியில் சுதந்திர பற்றை வளர்ப்பதற்கு இராணுவ அதிகாரி என்ற முறையில் தாம் நிறைய பங்காற்றியிருப்பதையும் அவர் விவரித்தார். நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த சுதந்திர தினம் வரும்போது ஒவ்வொரு தமிழ் ஸ்கூல்லையும் நம்ம எல்லாமே ஒரு யூனிஃபார்மோட போயிட்டு நம்ம வந்து அந்த சுதந்திர தினத்தை ஒரு நாள் கொண்டாடுவோம், பிள்ளைங்களோடு கொண்டாடுவோம், பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் சுதந்திர தினம்னா என்ன, அவங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து கையில் கொடுத்து எல்லாமே கொடியை விசில் சொல்லி நம்ம வந்து அந்த சுதந்திர பாட்டெல்லாம் போட்டு நம்ம இதை செய்யும் போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டில் போயிட்டு அந்த பிள்ளைங்களே போய் கேட்கும் பேரண்ட்ஸை, ஏன்பா நம்ம வீட்டில் கொடி இல்லை, ஏன் நம்ம கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து பழைய இதுக்கு திருப்பி கொண்டாடணும். எனவே இளைஞர்கள் இத்துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வர்ணாமா செய்திகளுக்கு வழங்கிய சுதந்திர தின சிறப்பு நேர்காணலில் அவர் வலியுறுத்தினார்.